புத்தாண்டு திருநாள், ஆங்கில புத்தாண்டு திருநாளில் அங்கைக்கண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வருகிறது. நானும் என் துணைவியாரும் அம்மாவிடம் வேண்டியிருக்கிறோம். இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரகாசமான எதிர்காலத்தில் இருக்குது என்பது மக்கள் மத்தியிலே எல்லோரும் ஏகோபித்த பாராட்டுதலோடு, உங்களுடைய ஆட்சி விரைவிலே வரணும், மலரணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் எல்லோரும் சவிக்கவும் மகிழ்ச்சியாக. கொஞ்சம் கீழே இருக்குங்க, அம்மாவுக்கு தெரியல. நான் தலைவா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 22 எங்கே போனாலும் எங்களுக்கு ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும், இன்றைக்கு மக்கள் மத்தியில் சிம்மாசனம் விட்டு இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த சாதனைகள், அம்மா கொண்டு வந்த திட்டங்கள், வரலாற்று சாதனை மிக்க திட்டங்களும், அம்மா கொண்டு வந்திருக்க வரலாற்று சாதனை மிக்க எதிர்கால நோக்கம், மக்கள் மாணவிகளுக்கு பெண்களுக்கான திட்டங்கள் இன்றைக்கு அளிக்க முடியாத கல்வெட்டாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்க இருக்கிறது என்பது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அறிவிப்பு. அன்றைக்கி எல்லோரும் முடிவெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கூடி பேசி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு ஜனநாயக அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகார மடிப்பணையில் இல்லாமல் தனி மனிதர், தனி குடும்பம், இந்த அரசியல் இயக்கங்கள் இருக்கக்கூடாது. அனைத்தும் பொது வாழ்க்கையில் என்றால், கட்சி என்றால், அது ஜனநாயக அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்குகிறது என்பதை இந்த 22 இறுதி காலத்திலே இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அதே மாதிரி இந்த வருகிற ஆண்டும் மிக மகிழ்ச்சியான ஆண்டாக, மக்களுக்கான ஆண்டாக, இந்த வருகிற தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை மிக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருவரும் இருந்து, எந்தவித தமிழகத்திலே எந்தவித புதிய வைரஸ்னால் பாதிப்பு இல்லாத அளவுக்கு மக்களை காப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இனி இதெல்லாம் இது இன்றைக்கி ஆண்டு புத்தாண்டு வேறு மகிழ்ச்சியானது. இது அவங்க அனைத்து மகளிருக்கும், தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த மாதிரி 1000 ரூபா வழங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கல் தொகுப்பு கூட அவங்க 22,000 ரூபா தரணும். ஏறத்தாழ 20 மாதம் 1000 ரூபா நேர் கொடுத்துருந்தா, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துனா 20,000 ரூபா கொடுத்துருக்கணும். கேஸ் மானியம் 100 ரூபான்னா 20 மாதத்துக்கு 20,000 ரூபா ஆக 22,000 ரூபாய்க்கு 1000 ரூபா தான் இன்றைக்கி முதலமைச்சர் அதுவும் போராடி வாதாடி தான் இன்றைக்கி கிடைத்திருக்குது. அது கூட வெறும் 1000 ரூபா இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஆர்ப்பாட்டம் அறிவித்ததன் அடிப்படையில் கரும்பு வழங்க வேண்டும், முழு கரும்பு வழங்க வேண்டும். விவசாயிகள் இந்த அரசாங்கம் பொங்கல் தொகுப்புக்கு கரும்பு வழங்குவார்கள் என்ற அடிப்படையில் நிறைய இடங்களில் கரும்பை விவசாயம் பண்ணிவிட்டார்கள். எனவே பெருத்த நஷ்டமாகும் விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த ஆர்ப்பாட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. எடுத்தவுடன் இன்றைக்கி முதலமைச்சர் தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து போராட்டத்துக்கு பயந்து கொண்டு, இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் எழுச்சியாயிரும், இரண்டாவது எல்லா விவசாயிகளும் மத்தியிலும் வந்திருக்கிற சூழ்நிலையை இன்றைக்கு அறிந்து கொண்ட முதல்வர் மாற்றியிருக்கிறார். முழு கரும்பு கொடுப்பதாக, அது எத்தனை அடி முழு கரும்பு கொடுக்கப்படும், 33 ரூபா சொல்லியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு 33 ரூபா போய் சேருமா, இல்லது இடையிலே எவ்வளோ போகும், விவசாயிகளுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்பது தெரியவில்லை. எனவே எத்தனை அடி கரும்பு கொடுக்க போகிறார்கள், எத்தனை அடிக்கு இந்த 33 ரூபா அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்கு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் தெரியாது, மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ரேஷன் கடையில் ஒவ்வொரு கடையிலும் முழு கரும்பு எத்தனை அடி, 6 அடியா 8 அடியா எத்தனை அடி உயரத்துக்கு அந்த கரும்பு கொடுக்குறாங்க என்பதை எழுதி போட வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளாக கொடுது. அது மக்களுடைய யானை பசிக்கு சோழ போரின்ற மாதிரி மக்கள் ஏகப்பட்ட வரி சுமையில் இந்த அரசாங்கத்து வரி சுமையை சுமத்திருக்கு. வீட்டு வரி, மின்சார வரி, பால் வரி, வரி உயர்வு, இப்படி எத்தனையோ மின்சார கடன், எல்லா வரியும் உயர்ந்துருக்கு. எல்லா விலைவாசியும் ஏறி இருக்குது. கட்டுமான பொருட்கள், சிமெண்ட் விலை, மணல் விலை, செங்கல் விலை எல்லாமே ஏறி போயிடுச்சு. இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு என்பது மக்களுக்கு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை என்பது தான் இந்த நேரத்தில் தெரிவிச்சு. நன்றி, வணக்கம், வணக்கம்.
அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.